ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரி திருக்கோவில். இக்கோயிலின் வரலாறு என்னவென்றால், பல வருடங்களுக்கு முன்பாக காஞ்சி பெரியவர் சென்னை பரங்கிமலையில் இருக்கும் ஸ்ரீ நந்தீஸ்வரரை தரிசிக்கும் பொருட்டு தனது பக்தர்கள் புடைக்குழு பாத யாத்திரையாக வந்து கொண்டிருந்தார். வரும் வழியில் திரிசூலம் சென்று அங்கு திரிசூலநாதரையும் திரிபுர சுந்தரியையும் தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது பழவந்தாங்களில், அதாவது தற்பொழுது கோவில் அமைந்திருக்கும் பகுதி வழியாக வந்து கொண்டிருக்கும் போது சற்று ஓய்வு கொள்ள எண்ணம் கொண்டவராய் ஒரு அரச மரத்தடியில் தங்கினார். உடன் வந்த பக்தர்கள் சற்று தள்ளி வேறு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். போது அவருக்கு சற்று நாவறட்சி ஏற்பட்டு தண்ணீர் பருக வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற தனது சிஷ்யர் ஒருவரை அழைக்க அது அவர் காதில் விழவில்லை. சிறிது நேரத்தில் ஒரு சின்ன சிறுமி கையில் தண்ணீர் சொம்புடன் மகா பெரியவர் முன்பாக வந்து, இந்தாருங்கள், தண்ணீர் கேட்டீர்களே என்று கொடுத்தாளாம். அதை வாங்கி பருகிவிட்டு சொம்பை திருப்பி கொடுக்க சிறுமியை அவர் தேடிய போது அங்கு சிறுமியை காணவில்லை. உடனே தனது சிஷ்யரை அழைத்து விவரத்தை கூறி, யார் அந்த சிறுமி? தண்ணீரை நீங்கள்தான் சிறுமியிடம் கொடுத்து அனுப்பினீர்களா என்று கேட்க, அவர்களோ, இல்லையே, அந்த சிறுமி யார் என்று தெரியாது என்ற வியப்புடன் கூறினார்களாம். மகா பெரியவர் சற்று கண்மூடி அமர்ந்திருந்தாராம். வந்தது சாட்சாத் அந்த அகிலமெல்லாம் காக்கும் அம்பிகையான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே என்பதை உணர்ந்தவராய் கிராம பெரியவர்களையும் ஊர் மக்களையும் அழைத்து, இந்த இடத்தில் அம்பிகை எங்கோ புதைந்து கிடக்கிறாள், உடனே தோண்டி கண்டுபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு மகா பெரியவர் ஸ்ரீ நந்தீஸ்வரரை தரிசிக்க சென்று விட்டார். கிராம பெரியவர்கள் அந்த இடத்தை தோண்ட முதலில் அம்பிகையின் குழந்தை வடிவிலான விக்கிரகமும் சண்டிகேஸ்வரி விக்கிரகமும் கிடைக்கப்பெற்றது. மிகவும் மகிழ்வுற்று அதை ஜகத்குருவிடம் சென்று தெரிவித்தனர். பரம சந்தோஷம் அடைந்த பெரியவர் விக்கிரக பிரதிஷ்டை செய்து அம்பிகைக்கு வித்யா ராஜராஜேஸ்வரி என்ற திருநாமத்தை வைத்து வழிபட உத்தரவிட்டார். இத்திருக்கோயிலில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஒரு சிறுமி வடிவத்தில் காட்சி கொடுப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். மேலும் மாசி மாதத்தில் 6 நாட்கள் சூரிய பகவான் காலை சுமார் 6 மணி அளவில் தனது சூரிய கதிர்களை அம்பிகையின் மீது பாய்ச்சி ஜொலிக்க செய்யும் அற்புதமும் ஒவ்வொரு வருடமும் நடக்கிறதாம். இதன் காரணமாக சூரிய வழிபாடு என்ற நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக இத்தலத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. வேறு எந்த அம்பாள் தலத்திலும் காண்பதற்கரிய காட்சியாக ஈஸ்வரனுக்கு எப்படி சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரோ அதுபோல சண்டிகேஸ்வரி சந்நிதியும் இங்கு காண்பது விந்தையாகும். இக்கோயிலின் பிரார்த்தனை என்னவென்றால், பக்தர்கள் தங்களது பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்கவும் கல்வி செல்வத்துடன் பொருட்செல்வமும் பெற்று வாழ பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி சிறப்பு அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். நவராத்திரி, மாசி மாதத்தில் நடைபெறும் சூரிய வழிபாடு ஆகியவை இக்கோயிலின் திருவிழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. பக்தர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீ வித்யா ராஜராஜேஸ்வரியை வழிபடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.